சமுதாய கூடம் கட்டி தரப்படும் என பரமக்குடி நகராட்சி 1வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தேவகிட்டி என்கிற கிருஷ்ணன் வாக்குறுதி அளித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பரமக்குடி நகராட்சி 1வது வார்டில் திமுக சார்பில் தேவகிட்டி என்கிற கிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இவர் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நியாய விலை கடையில் நிழற்குடை அமைத்து தரப்படும் எனவும் நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டி அமைத்து தரப்படும் எனவும் கூறினார். மேலும் இளைஞர்களுக்கு நூலகம் அமைத்து தரப்படும் என்றும் தெருவிளக்குகள் அமைத்து தரப்படும் என வாக்குறுதி அளித்து திமுக வேட்பாளர் தேவகிட்டி என்கிற கிருஷ்ணன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இப்பொழுது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களாக தர்மராஜபுரத்தில் உள்ள ரேஷன் கடை, அதில் நிழற்குடை அமைத்து தருவது, 2 லட்சம் கொள்ளளவுள்ள மேல்நிலத்தை அமைத்து அதை உடனடியாக மக்களுக்கு பயன்பாட்டில் கொண்டு வருதல், இளைஞர்களின் எதிர்காலம் கருதி நூலகம் அமைத்தல், 1வது பிரதான கோரிக்கையான முத்தையா நகர் மற்றும் காமாட்சி நகர், அம்மன் நகர், தர்மராஜபுரம், மஞ்சள்பட்டினம் ஆகிய அனைத்து பகுதிகளிலும் கழிவு நீர் வாய்க்கால் உடனடியாக அமைத்து தெருவிளக்குகளும் தெருவிளக்கு இல்லாத பகுதிகளில் தெருவிளக்கு அமைத்து தரப்படும்.